வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் இன்ஸ்டன்ட் கடலைப்பருப்பு வடை. வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மதுர் வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இது 80 கிராம் அளவு காட்டுற கப்பு. இந்த கப்பில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் போட்டுடலாம். அதே கப்பில் 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. 1 கப் அரிசி மாவு போட்டோன்னா 1/2 கப் கடலை மாவு அதில் பாதி போட்டுக்கணுங்க. அதே கப்பில் 1 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, 1 வரமிளகாய் 2 பிச்சு போட்டிருக்கேங்க, ரெண்டுமே சேர்த்துக்கணும். 5/6 கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் சீரகம், நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணின ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. மீதிக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரே தடவையில் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இது நம்மளுக்கு அப்படியே கடலைப்பருப்பு வடை மாதிரியே தான். கடலைப்பருப்பு வடை செய்யணுன்னா கொஞ்சம் முன்னாடியே ஊற வைக்கணும். இது இன்ஸ்டண்ட்டாகவே செய்கிற கடலைப்பருப்பு வடைங்க. கடலைப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டோன்னா கூட இந்த மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். 1 சில்வர் பிளேட் எடுத்துக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வகையான வடை நல்லாவே கையில் ஒட்டுங்க, அதனால் இந்த கையில் ஆயிலோட 1 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு இப்படி எடுத்துக்கலாங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். எண்ணெய் தடவுனா இந்த பிளேட்டில் வச்சு இப்படி லேசாக தட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்லா தட்டிட்டோம். பொரிக்கிறதுக்காக அடுப்பில் 1 கடாய் வச்சுக்கலாங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக இந்த சைஸ்க்கு மாவு எடுத்து எண்ணெயில் விட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனது போதுமானு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்டதுமே நல்லா பொறிஞ்சு மேலே வருது. இப்போ எண்ணெய் சூடான பதம் போதும். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வடை நல்லா இந்த பிளேட்டில் தட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியால் இதை எடுத்து இப்படி டைரெக்டாக ஆயிலில் போட்டுடலாங்க. இந்த மாதிரியே எல்லா வடையும் இந்த ஆயிலில் போட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு முறை திருப்பி விட்டுக்கலாங்க. பாதி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க திருப்பணும். முதலே திருப்பக்கூடாது. அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், வடை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.